சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகவும் முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஒரு லைக் பட்டனை தட்டி விடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நாடு முழுக்க கேஒய்சி சரி பார்க்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க வேளையில் ரேஷன் கார்டு தொடர்பாக முக்கியமான எச்சரிக்கையை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரதமரோட திட்டமான பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னை யோஜனா அப்படின்ற திட்டத்தில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வர போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதாவது இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னை யோஜனா அப்படிங்கிறது, ரேஷன் அட்டையிலே பல வகையான ரேஷன் அட்டை இருக்குது. அதில் ஏழை எளிய மக்கள், நடுத்தர வர்க்கங்கள், கூலி தொழிலாளிகள்னு சொல்லி நிறைய பேர் பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலவசமாக அரிசி, கோதுமை, பருப்பு இந்த மாதிரியான மலிவு விலையில் ஒரு சிலருக்கு கொடுத்துட்ருக்காங்க. 5 கிலோ வந்து இலவசமான அரிசியும் வந்து கொடுக்கப்பட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன்படி இந்த திட்டத்தில் என்ன ஒரு முக்கிய மாற்றம் கொண்டு வரப்பட இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் ரேஷன் அட்டை வச்சிருக்காங்க, ஆனால் அதற்கான பொருட்கள் வந்து வாங்காம அப்படியே 6 மாசம் ஆனாலும் ரேஷன் கார்டு மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இந்த திட்டத்திலிருந்து பயன்பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் பட்டியல் தயாரிச்சு பெயரை வந்து நீக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி செப்டம்பர் லாஸ்ட் வரையும் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரையும் இதற்கான கால அவகாசம் வழங்கியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ, ரேஷன் அட்டைதாரர்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அனைவரும் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ரேஷன் அட்டைக்கு பொருட்கள் வந்து வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லி இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் கொடுத்தோம், இதுக்கு மேல எல்லாம் டைம் கிடையாது, அக்டோபர் 30 தான் லாஸ்ட், ஸோ அதுக்குள்ள பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களோட ரேஷன் அட்டை செயலற்றதாயிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்காங்க. ஸோ மக்கள் அனைவரும் இது ரெண்டு முக்கியமான அறிவிப்பையும் கேட்டுட்டு, ஸோ அதற்கு தகுந்தாற் போல ரேஷன் அட்டைக்காரர்கள் வந்து ரேஷனை போய் வாங்குங்க. அண்ட் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாதவங்க முக்கியமாக போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க அக்டோபர் 30க்குள்ள. அண்ட் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க, அவங்களுக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.